வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மாநில சட்டமன்றங்கிறதும் பாடாளுமன்றம் அப்படிங்கிறதும் மோரார்லஸ் ஒன்று தான் எப்படி அங்கே லோக்சபா ராஜ்யசபான்னு பார்த்தோமோ அதே போல் இங்கே கீழவை மேலவை அப்படின்னு பார்ப்போம் கீழவையில் யார் இருப்பாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்படி லோக லோக்சபாவில் பார்த்தோமோ அதே போல் இருப்பாங்க மொத்த உறுப்பினர்கள்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நம்ம மாநிலத்தில் அது ப்ளஸ் ஒன்று வந்து ஒரு நியமன உறுப்பினர் ஆங்கிலோ இந்தியன்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்க சரி நம்ம இதை பற்றி பார்க்கலாம் இந்தியில் அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வகை வகை அதாவது வழிவகை செய்கிறது பெரும்பாலான மாநிலங்களை ஓரவே கொண்ட சட்டமன்றங்கள் தான் இருக்குது அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது எல்சின்னு சொல்லுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அது வந்து ஏழு மாநிலங்களில் இருக்குது எந்தெந்த மாநிலம் அப்படின்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்ட்ரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மொத்தம் ஏழு மாநிலங்களில் இது வந்து இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது ஈரவை மேலவைன்னு ஒன்று இருக்கும் கீழவைன்னு ஒன்று இருக்கும் மேலவையில் யாராவது இருப்பாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்களோட பிரதிநிதிகள் இருப்பாங்க தமிழக சட்டமன்றத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் அதாவது பதினைஞ்சி சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் பதினைஞ்சு சதவீதம் முப்பத்தி ஆறு பேர் முப்பத்தி ஆறு பேருக்கு மிகாமல் த தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் இருக்கலான்னு சொல்லுது இது நிச்சயமாக கேள்விகள்லாம் கேட்கலாம் சட்டமன்ற பேரவை அதாவது கீழவை பற்றி பார்க்க போகிறோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவை சொல்கிறாங்க இதுவே மாநிலத்து அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் ஏன்னா எல்லாமே அதில் தானே எப்படி நம்ம பாடாளுமன்றத்தில் பார்த்தோமோ அதே போல் தான் ஒரு மாநிலத்துக்கான எல்லா சட்டம் ஏற்றுறது அதோடய கொள்கைகளை விளக்குறது எல்லாமே அங்கே தான் நடக்கும் சட்டமன்றத்தில் தான் நடக்கும் அதனால் இது ரொம்ப முக்கியமான அதிகார மையம் கொண்டு தான் இருக்கும் இது வயது வந்தோர் வாக்கு உரிமை அடிப்படையானால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது அதாவது அடல்ட் ஃப்ரான்சிஸ்னு சொல்லுவாங்க அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் இது ரொம்ப முக்கியமானது எவ்வளோ உறுப்பினர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஐநூறுக்கு மிகாமல் இருக்கணும் ஐநூறுக்கும் கம்மியாக இப்போ அதிகமாக எங்கே இருக்கிறாங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் நானூற்றி பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க நானூற்றி பன்னிரெண்டு பேர் அதே போல் குறைந்தபட்சம் வந்து அறுபதுக்கும் கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த அறுபதுக்கும் கீழே வந்து சில மாநிலத்தில் இருக்குது அது எந்தெந்த மாநிலம்னு பார்க்கலாம் கோவா கோவாவில் வந்து அறுபதுக்கும் கம்மியானது இருக்குது புதுச்சேரி அங்கேயும் அறுபதுக்கு கம்மியாக இருக்குது மிசோரம் அது மட்டும் இல்லாமல் சிக்கிம் நாகாலாந்து இது போல் மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியான உறுப்பினர்கள் அதாவது அறுபதுக்கும் கீழே இருக்கிறாங்க அதே நேரத்தில் டெல்லியில் வந்து எழுபது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதாவது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் எழுபது உறுப்பினர்கள் கொண்டது டெல்லி புதுச்சேரியில் முப்பது ஓகேங்களா புதுச்சேரியில் முப்பது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க என்னென்ன வச்சிங்க சரி அறுபது குறையாக இருக்க சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் படி இருந்தாலும் அறுபது குறைவாக இருக்கிறதும் மாநிலமாக இருக்குது சட்டமன்றத்தோட பதவி பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் இருப்பினும் ஐந்து ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம் அப்போ உறுப்பினரோட பதவி காலமும் ஐந்து ஆண்டுகள் தான் ஒரு எம்எல்ஏட பதவி காலம் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநிலத்தின் சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமல் இருக்க வேணும்னு சொல்கிறாங்க அங்கே எப்படி வந்து அறுபது குறையாமல் இருக்கணுமோ இதில் வந்து நாற்பது குறைவாக குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவையில் முப்பத்தி ஆறு உறுப்பினர்களே உள்ளனர் அது தனி சட்டங்கிறதுனால காஷ்மீரில் வந்து சட்ட மேலவையில் முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க சட்டமன்றத்தின் அமைப்பு அதாவது தமிழக சட்டமன்றம் அதாவது இரநூத்தி முப்பத்தைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க இவர்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒருத்தர் வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார் ஆங்கில இந்திய வகுப்பிலிருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் அதாவது கேபினட்னு சொல்லக்கூடியது அமைச்சரவை என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கரு ஆகும் இது கேபினெட் அமைச்சர்களை மட்டுமே உள்ளடக்கியது இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளம்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சபாநாயகரை பற்றி பார்ப்போம் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அதை உறுப்பினர்கள் ஓட்டுப்படுத்தி தேர்ந்தெடுப்பாங்க எப்படி நம்ம பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதில் சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் அதாவது சட்டமன்றத்தோடைய ராஜினாமா கடிதத்தை அவர் யாருக்குன்னா துணை சபாநாயகருக்கு கொடுப்பார் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினாலு நாட்களுக்கு அறி அறிவிப்பு கொடுத்த பின்னர் எவ்வளோ நாட்கள் அப்படின்னு கேட்பாங்க பதினாலு நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் அதுக்கப்புறம் பதினாலுக்கு நாளுக்கு அப்புறம் ஓட்டெடுப்பு நடக்கும் ஓட்டெடுப்பில் அவர் தோத்துட்டாருன்னா அவர் வெளியேற்றப்படுவார் சட்டமன்ற மேலவையை பற்றி பார்க்கலாம் சட்ட மேலவை என்பது மாநில சட்டமன்றத்தின் மேலவையாகும் இது ஒரு நிரந்தர அவையாகும் எப்படி நம்ம வந்து ராஜ்யசபாவை ஒரு நிரந்தர அவைன்னு சொல்கிறோமோ இதுவும் ஒரு நிரந்தர அவைன்னு சொல்கிறாங்க மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அம்மாநில சட்டமன்ற பேரவையில் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கணும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது குறையாமல் இருக்க வேண்டும் என்று எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா நூற்றி எழுபத்தி ஒன்றில் சொல்கிறாங்க சட்ட மேலவை அதாவது வித்யான் பரிஷனுங்கிறாங்க இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒவ்வொரு அங்கமாக செயல்படுகிறது இந்தியாவின் இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் ஏழு மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குதுன்னு முதலே பார்த்துட்டோம் ஆறு ஆண்டுகள் தான் பதவிக்காலம் அதெல்லாம் நம்பிச்சிங்க எப்படி நம்ம ராஜ்யசபாவில் ஆறு ஆண்டுகள் தான் ஒரு உறுப்பினோட பதிவு காலம் பார்க்குறோமோ அதே போல் தான் இங்கேயும் ஆறு ஆண்டுகள் இது ரொம்ப முக்கியமானது இது அடிக்கடி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது இதில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மூன்றில் ஒரு பங்கு வந்து ரிட்டைர்டாக இதாகிடுவாங்க ஆனால் நம்ம அங்கே என்ன பார்த்தோம் இரண்டு ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க அதாவது குடிமகனாக இருக்கணும் முப்பது வயது நிரம்பியவராக இருக்கணும் இதெல்லாம் சொல்கிறாங்க சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கிறதுக்காக அம்மாநிலத்தோட வாக்காளர் பட்டியலில் இருக்கணும் சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அதாவது முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து இது போல இருக்கிறதுலேருந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டாதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வெறும் டிகிரி ஹோல்டர்ஸால் மட்டும் பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டாதாரிலே ஆசிரியர்களாக பணியாற்றுறவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அதாவது மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதாவது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க யார் கவர்னரால் நியமனம் செய்யப்படுறாங்க அவங்க யாருன்னா இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளம்புகவரில் நியமனம் செய்கிறாங்க இது எப்படி நம்ம வந்து அந்த பன்னிரெண்டு பேர் வந்து ராஜ்யசபாவில் நியமனம் செய்கிறாங்களோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் இது மாநிலத்தில் தலைவர் மேலவையோட தலைவரை சொல்கிறாங்க மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார் மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தலைவர் இல்லாத போல துணைத் தலைவர் இது எல்லாமே வந்து ராஜ்யசபாவில் இருக்கிற அப்படியே புதுசுச்சது தான் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது இது ரொம்ப முக்கியமானது சட்ட மேலவையை உருவாக்கணும் இல்லைன்னு நீக்கணும்னா இந்த சட்டப்பிரிவு தான் பயன்படுத்துவாங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது அதாவது சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் அதாவது சட்டமன்றத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அஜ் அசம்பிளின்னு சொல்கிறாங்கள எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட சட்ட மேலவை அப்படிங்கிறத உருவாகலாம் இப்போ நம்மளுக்கு வந்து சட்ட மேலவை இல்லை அப்போ உருவாகணும்னா என்ன பண்ணோம் இந்த மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா தமிழ்நாட்டிலையும் இது போல் ஒரு மேலவையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இது அதே போல் நீக்கம்னாலும் இந்த மூ மூன்றில் இரண்டு பேர் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உடனே வந்து நீக்கம் பண்ணிடலாம் சட்டம் மேலேவே இருந்ததுன்னு அதே போல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தோட செயல்பாடுகள்லாம் சொல்கிறாங்க சட்டமன்றத்தோட செயல்பாடுகள் ஃபுல்லாகவே எப்படி பாராளுமன்றமோ அதே போல் தான் மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளின் மீதும் சட்டம் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் பொதுப்பட்டியலில் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம் ஆனால் அதே சட்டத்தை மத்திய அரசு ஈற்றும்பொழுது மாநில அரசின் சட்டம் சே செயலாற்று அதாவது மத்திய அரசு ஏற்றும்போது மாநில அரசோட சட்டம் இதை வேஸ்ட் போயிடும் மத்திய நாடாளுமன்ற நடைமுறை போன்றே மாநில சட்டமன்றத்தில் மசோதா சட்டமாக நிறைவேற்றுகிறது ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் மூன்று நிலைகளுக்கு பிறகே நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுநர் மஸ் ஆளுநர் கைது போட்டால் தான் சட்டம் வந்து நிறைவேறும் மசோதா எந்த ஒரு மசோதா வந்து சட்டமாகும் நிதி ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து சட்டமன்றம் தான் அதாவது சட்டமன்றத்துலேயே வந்து கீழே வைன்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அதுதான் வந்து பண மசோதாவை அங்கே தான் கொண்டு வர முடியும் மேலவையில் கொண்டு வர முடியாது அவ்வளோதான் இதை பற்றி இவ்வளோ படித்தா போதும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ